புதுச்சேரியில் நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் நடித்து தங்க காசுகளை திருடி சென்ற பெண் மற்றும் அவரது மகனை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் 56 வயதான ராஜா. இவர் புதுச்சேரி நகர பகுதியான செட்டி தெருவில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன் மகனுடன் வந்த பெண் நகை வாங்குவது போல் நடித்து கடையின் ஊழியரை திசை திருப்பியுள்ளனர். அப்போது அசந்தை நேரம் பார்த்து 120,000 மதிப்பிலான 3 சவரன் தங்க காசுகளை திருடி சென்றனர். பின்னர் அது குறித்து தெரியவர ராஜா பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் தங்க காசுகளை திருடி சென்றவர்களின் முகம் தெளிவாக பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சி புகைப்படத்தை தமிழக போலீசாருக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் திருட்டில் ஈடுபட்டவர்கள் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரை சேர்ந்த செல்வி மற்றும் அவரது மகன் பாலகுமரன் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து இன்று அதிகாலை இருவரையும் கைது செய்த புதுச்சேரி போலீசார் அங்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிடிப்பட்டவர்கள் மீது தமிழகத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.